ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் க்யூசின். இப்போ உங்களுக்கு கேரட் சூப் எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 2 கேரட், சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், 5 பாதாம் பருப்பை ஊற வச்சு உரிச்சு வச்சுருக்கேன், பிஞ்சு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர். இப்போ கேரட் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் மெல் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு சொன்ன இல்லையா, பச்சை மிளகாய் அது போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சின்ன வெங்காயம் வதங்குது, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குக்கரில் இதை 1 or 2 விசில்ஸ் விட போகிறோம், அதனால லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம கேரட் போட்டுக்கலாம். கேரட் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம குக்கரில் விசில் விட போகிறோம். ஸோ இப்போ இந்த பாதாம் பருப்பு வச்சுனோம் இல்லையா, 5 ஊற வச்சு ஒரு தோல் உரிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஜஸ்ட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். ஸோ ஏன் நான் குக்கரில் வச்சுருக்கேன்னா, இதில் டைரெக்டாக வதங்குறதுனால தவா யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இதிலே வச்சு வதக்கிட்டு அப்படியே குக்கரில் விசில் விட போகிறேன், 2 விசில். இப்போ 2 விசில் வரட்டும். இப்போ 1 விசில் வந்துருச்சு. 2 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேரட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். 2 விசில் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டேன். ஸோ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ண தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே சூப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வடிகட்டின தண்ணியை சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதோடு ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ நம்ம சால்ட்டு லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அது ஆப்ஷனல் தான், பட் நான் எப்பொழுதும் ஆட் பண்ணுவேன். சூப்புக்கு தேவையான சால்ட் போட்டுடலாம். ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். இதோ இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு, நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேரட் சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் போட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட். ஸோ நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு.
ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த பாதாம் பருப்பு இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெயிட்டு வெயிட் கன்சிடரேஷன் இருக்கிறவங்க பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு போடாமல் நார்மலாகவே நம்ம செஞ்ச ப்ரொசீஜர்லே செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இந்த கேரட் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ருசிக்க சமையுங்கள், சமைத்து ருசியுங்கள்.